தொடர்ந்து நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே வீட்டின் பின்பக்க ஜன்னலை உடைத்து 6 லட்சம் பணம் மற்றும் 10 சவர நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. எல்லை கிராமத்தில் வசிக்கும் வீராசாமி என்பவர் தனது வீட்டின் அருகே புதிய வீடு ஒன்றை கட்டி வருகிறார். இந்நிலையில் நேற்று இரவு வழக்கம்போல் வீட்டை பூட்டிக் கொண்டு புதிதாக கட்டப்படும் வீட்டில் படுத்து தூங்கியுள்ளார். பின்னர் காலை எழுந்து வந்து பார்த்தபோது ஜன்னலை உடைத்து பீரோவில் இருந்த நகை பணம் திருடப்பட்டது தெரியவந்தது. தஞ்சையில் மாட்டு வண்டியின் டயர் தலையில் ஏறியதில் 9வது வகுப்பு மாணவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கும்பகோணம் அருகே அண்ணல் அக்ரஹாரம் பகுதியைச் சேர்ந்த நவீன் 9வது வகுப்பு படித்து வந்தார். தன்னுடைய உறவினரின் மாட்டு வண்டியில் நவீன் பயணித்த நிலையில் மணலில் இருந்து சறுக்கி கீழே விழுந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக நவீனின் தலை மீது டயர் ஏறி நிகழ்விடத்திலேயே அவர் உயிரிழந்தார். மாட்டு வண்டி ஓட்டி வந்த பாலச்சந்தரை காவல்துறையினர் கைது செய்தனர். விருதுநகரில் நடைபெற்ற பெண் விவசாய ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம்ல 1 கோடி ரூபாய் அளவுக்கு கடன் வாங்கி உங்க சொந்த பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஃப்ரீடம் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க, அதோட முழுமையான டீடைல்ஸ் உடனே தெரிஞ்சுக்கோங்க. ஊக்குவிக்கும் கூட்டத்தில் 2000க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்றனர். தமிழக அரசின் வாழ்ந்து காட்டுவோர் திட்டத்தின் கீழ் விருதரசி உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் மூலம் தனியார் திருமண மண்டபத்தில் இந்த கூட்டம் நடைபெற்றது. இதில் விருதுநகர் காரியாப்பட்டி தாலுகாவிற்குட்பட்ட 100க்கும் மேற்பட்ட விவசாய மகளிர் சுய உதவிக் குழுக்கள் உற்பத்தி செய்த வீட்டு உபயோகப் பொருட்கள், ஐயப்ப பூஜை பொருட்கள் மற்றும் சிறுதானிய உணவுப் பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தன. மதுரை பாலமேடு பகுதியில் கோவில் காளை உட்பட ஜல்லிக்கட்டு காளைகள் திருடப்பட்டது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முடுவார்பட்டி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ மஞ்சமலை சுவாமி கோயில் பங்காளிகளுக்கு பார்த்தியப்பட்ட கோவில் ஜல்லிக்கட்டு காளை, அதே ஊரைச் சேர்ந்த சிவனாண்டி, கோடாங்கிப்பட்டியைச் சேர்ந்த சரவணன் ஆகியோரின் ஜல்லிக்கட்டு காளைகள் என 3 காளைகள் ஒரே இரவில் மாயமாகியுள்ளன. இது தொடர்பாக பாலமேடு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றிய போலீசார் விசாரித்து வருகின்றனர். போக்குவரத்து விதிமீறல் விவகாரத்தில் காவல்துறையினர் கடுமையாக நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டி சேலத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சேலம் ஆட்சியர் அலுவலகம் முன்பு திரண்டவர்கள் போலீசார் நடுரோட்டில் நின்று கொண்டு இருசக்கர வாகனங்களில் செல்பவர்களை முரட்டுத்தனமாக துரத்தி பிடிப்பதாக குற்றம் சாட்டினர். தமிழக அரசை கண்டித்தும் காவல்துறையை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் ஆதிதிராவிடர் நலப்பள்ளி விடுதியில் ஆய்வு மேற்கொண்ட சட்டமன்ற பொது கணக்குக்குழு தலைவர் செல்வ பெருந்தகையிடம் மாணவிகள் அடுக்கடுக்காக பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். ஆதிதிராவிடர் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் செயல்படும் விடுதியில் செல்வ பெருந்தகை, சிந்தனை செல்வன், மாரிமுத்து ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். அவர்களிடம் விடுதியில் இருந்த மாணவிகள் கொசு தொல்லை, குடிலில் வெறும் தரையில் உறங்குகிறோம், தரமான உணவு வழங்கப்படவில்லை என பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். பெரம்பலூரில் நடைபெற்ற உலக எய்ட்ஸ் தின விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமான கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். மாவட்ட எய்ட்ஸ் கட்டுப்பாட்டுக் கழகத்தின் சார்பில் நடைபெற்ற இந்த பேரணி பாலக்கரையில் தொடங்கி வெங்கடேசபுரம், ரோவர் வளைவு, சங்குப்பேட்டை வழியாக வட்டாட்சியர் அலுவலகத்தை அடைந்தது. இதில் பங்கேற்ற மாணவர்கள் எய்ட்ஸ் குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியவாறு முழக்கமிட்டபடி சென்றனர். திருவாரூரில் காலமுறை ஊதியம் வழங்க கோரி கொட்டும் மழையில் பறையடித்தபடி ஆசிரியர்கள் குடும்பத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதிய ரயில் நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் மேல்நிலைப்பள்ளியில் ஒப்புதல் பெறாத தொழிற்கல்வி பிரிவில் 10 ஆண்டுகளாக பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் பணியிடங்களை நேரடியாக நிரப்ப வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளையும் முன்வைத்தனர்.